ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இங்கே பார்த்தீங்களா, இளநி வாங்கினேன். காலையில் இளநி வாங்கிட்டு இளநி குடித்தேன். குட்டி காய் தான், இளநி தான், ஆனால் செம ஸ்வீட்டாக இருந்தது இளநி. ஸோ அதில் வந்து வழுக்க இருக்கும்னு நினச்சி உடச்சி தர சொன்னேன், உடச்சி கொடுத்தாங்க. இப்போ நான் அதை ஸ்பூனை போட்டு தோண்டி நான் சாப்பிடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் வழுக்க. உங்கள் வழுக்க வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்குங்க பிடிக்கும்? எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வீக்லி ஒரு 3 டேஸ் வந்து இங்கே இளநிக்காரங்க வாசலில் ரெகுலராக வருவாங்க. நான் வீக்லி 3 டேஸ் கண்டிப்பாக இளநி வாங்கி சாப்பிட்ருவேன். இளநி 2 நாள் சாப்பிட்டா வழுக்க 1 நாள். வழுக்க உள்ள இளநியாக பார்த்து வெட்டுங்கன்னு சொல்லி விளக்கட்டு இளநி வாங்கி நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வாரத்துக்கு ஒரு 2 டேஸ் வந்து இளநி ரெகுலராக சாப்பிடுங்க. அதான் இயற்கையானது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண நமக்கு வந்து நோய் நொடிகள் வந்து குறையுங்க. வாழைப்பழம், இளநி, இதே மாதிரி என்னெல்லாம் கடவுள் வந்து இயற்கையாக நமக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள்ஸ் இருக்குது, கீரைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இயற்கை எவ்வளோக்களவு நேசிக்கிறோமோ அவ்வளோக்களவு நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு கம்மியாகும். இதேமாதிரி நம்ம வாய்க்கும் நல்லா ருசியாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த இளநியன்மை எங்கே பார்த்தாலும் சரி, வாரத்துக்கு 2 நாள் இந்த வெயில் அடிக்கிறதுனால வாரத்துக்கு 2 நாள் இளநியை வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, உஷ்ணத்தை நல்லா தணிக்கும், நல்ல பாடி வந்து நல்ல குளிர்ச்சி ஆயிரும். ரொம்ப ரொம்ப நல்லது இளநி சாப்பிடும்போது. அல்சர், அந்த அல்சர் சம்மந்தப்பட்ட நோய்கள், வயத்தில் வந்து அல்சர் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ரொம்ப கிளியர் ஆயிரும். அதனால் ஸோ எல்லாருமே இளநி வாங்கி சாப்பிடுங்க. எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.